வணக்கம். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி மாணவர்கள் தங்கள் ஊரக தோட்டக்கலை பணி அனுபவத்தின் ஓர் பகுதியாக மண்புழு உரம் தயாரித்தல் தொழில்நுட்பத்தினை விவசாயிகளுக்கு விளக்கினர். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தோட்டக்கலை பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்கள் தங்கள் ஊரக தோட்டக்கலை பணி அனுபவம் பாடத்தினை தொண்டாமுத்தூரில் உள்ள நரசிபுரம் கிராமத்தில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச் 10ஆம் தேதி தங்கள் பாடத்தின் ஒரு பகுதியாக தீனாம்பாளையம் கிராமத்தில் மண்புழு உரம் தயாரித்தல் தொழில்நுட்பத்தினை அந்த ஊர் விவசாயிகளுக்கு விளக்கினர். இந்நிகழ்ச்சி வெள்ளியங்கிரி உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தின் இயக்குநரான திரு கிஷோர் ஐயா அவர்களின் தோட்டத்தில் நடைபெற்றது. வேளாண் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உதவி பேராசிரியர்கள் முனைவர் விசாலாட்சி அவர்களும் முனைவர் வித்யா அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மண்புழு உரத்தின் பயனை பற்றி சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மண்புழு உரம் தயாரிக்கும் முறையின் ஒவ்வொரு படிநிலையையும் மாதிரியுடன் கூடிய தெளிவுரையாக விவசாய பெருமக்களுக்கு விளக்கினர். மேலும் நிகழ்ச்சியில் விவசாய பெருமக்கள் மாணவர்களுடன் முனைப்புடன் கலந்துரையாடி தங்கள் ஐயங்களை கேட்டு தெளிவடைந்தனர். இதனைத் தொடர்ந்து திரு கிஷோர் அவர்கள் தனது தோட்டத்தில் அமைந்துள்ள மண்புழு உரம் குடிலை காட்டி தான் பின்பற்றும் முறையை விளக்கியதோடு அவரின் அனுபவத்தையும் விவசாயிகளிடம் பகிர்ந்து கொண்டார். அதாவது பச்சை தலையில போட்டுங்க, இந்த வர இதை போடுறதை விட நம்ம எருக்கலாம் செடி இந்த மாதிரி எருக்கலையெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே பசை மாதிரி ஆயிரும், சூப்பரான ரிசல்ட். அப்புறம் இந்த விஷம் போடுங்க, இதுக எல்லாம் பச்சையாக கொண்டு வந்து போட்டு ஒரு லேயர் முதல் சாணி போடுறீங்க, ஒரு லேயர் இந்த பச்சைகளை போடுறீங்க, ஒரு லேயர் சாணி போடுறீங்க, ஒரு லேயர் பச்சை போட்டு மறுபடியும் ஒரு லேயர் சாடி போட்டு அப்படியே மூடி வச்சிருவேன். 40 நாள் அங்கே விட்டுறோம், 40 நாள் அந்த குழி அதுக்காக வச்சுருக்கேன் மாதிரி இப்போ ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். 40 நாளுக்கு அப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் போட்டுடுறீங்க, போட்டுடுறோம். போட்டு போட்டு இது ஃபுல்லு இவ்வளோ பெரிய தொட்டி கட்டியிருக்கேன்னா ஃபுல்லும் நினச்சிடாதீங்க, ஃபுல்லுலி புழு விடாதீங்க. ஒரு 2 கிலோ புழு தான் நம்மளால் வாங்க முடியும். இந்த பிட்டை மட்டும் நினச்சிக்கங்க. இப்போ நான் இது வரைக்கும் மேலே கீழே போயிட்டு வர்றதும் சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சி ஆக்கப்பூர்வமாகவும் மிகுந்த பயனுடையதாகவும் இருந்ததாக கூறினர். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் நினைவு பரிசாக மரக்கன்றுகளை மாணவர்கள் வழங்கினர். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி.